வெல்கம் டு சயின்ஸ் எப்பே சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் இன்ஜினியில் ஒரு மூணு முக்கியமான பேசிக் பார்ட்டை பற்றி தான் அது என்ன மூணு முக்கியமான பேசிக் பார்ட் ஒன்று பேட்டரி இன்னொன்று ஆல்டர்னேட்டார் இன்னொன்று வந்து ஸ்டார்டார் மோட்டார் ஏன் மூணு முக்கியமான பகுதியின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டரி பேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டரியெலாம் எதுவுமே நடக்காது அதாவது ஒரு காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாது லைட் இதாக நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி நமக்கு ஒரு பாக்ஸ் ஒரு பெட்டி மாதிரி தான் தெரியும் ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது எப்படிலாம் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணது கொடுக்குறோம் பற்றி இது பார்த்திங்கன்னா இது பேட்ரி கொள்ளுற செல்ஸ் இது வந்து செப்பரேட்டாக சொல்லுவாங்க இது எல்லோ கலர் இதில் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது லெட்டும் லெட் டைஆக்சைடு ரெண்டும் செப்பரேட் பண்ணி வைக்கிறதா இது யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செல் செல்லாக இருக்கு இது எல்லாமே சிக்ஸ் செல் ஒரு சிக்ஸ் செல்னால் அந்த பிளாக் கலர்லாம் ஒரு ஒரு பார்ட் ஒரு ஒரு செல்ஸ் அந்த செல்ஸ் எல்லாமே வந்து டூ பாயிண்ட் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கும் எல்லாமே வந்து டூ பாயிண்ட் ஒன் வோல்ட் சார்ஜை அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதுக்குள்ளே அவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அந்த சிக் அந்த டூ பாயிண்ட் ஒன் எல்லாம் சேர்ந்தால் நம்மளுக்கு டோல் வோல்டேஜ் ஆகுது இதான் வந்து அந்த பேட்டரிக்குள்ளே இருக்குது எல்லாமே இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குது இந்த ஆறு செல்லு தான் இந்த செல்லு தான் வந்து வோல்டேஜ் கரண்ட்டு நம்ம சொல்லக்கூடிய வோல்டேஜ் அதுக்குள்ளே தான் இருக்க போகுது தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ரெண்டு டர்மினல் வழியாகவும் அது வெளில வரும் மத்திலமே வந்து லெட்டு லெட் டை ஆக்சைடு இதுதான் வந்து ஃபுல்லாக வெயிட்டாக இருக்குது இது தான் வந்து அதுக்குள்ளே இருக்க போகுது இது எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சல்ஃபியூரிக் ஆசிட் இதுதான் பேட்டரியோட டெர்மினஸ் ரெண்டு ரெண்டு டெர்மினல்ஸ் கொடுங்க இது எப்படி இருந்தால் இன்டர்னல் ஆர்கிடெக்சரோட ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்க இருக்கப்போது தான் எலக்ட்ரோலைட்டாக சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் ஆகும் போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அண்ட் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லெட் லெட் டை ஆக்சைடு அந்த கிரீன்லாம் செப்பரேட்டாக சிக்ஸ் செல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செல்ஸோ டூ பாயிண்ட் ஒன் வோட் ஒன்னே அப்படின்னா டுவெல் வோட் லெட் ஆர்சிட் பேட்டரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் இந்த ஆல்டர்னேட்டர்னால் என்ன அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து பேட்ரி இருக்குது ஹார்ன் இருக்குது லைட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம கரண்ட்டே கொடுக்கலையே கரண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஆல்டர்னேட்டர் ஆல்டர்னேட்டார்ங்கிறது வந்து ஒரு மினி ஜென்ரேட்டர்னு சொல்லலாம் இந்த லாரியாக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் அது கரண்ட் வரது தேவையானது இந்த ஆல்டர்னேட்டர் தான் இது இருந்தால் தான் வந்து இதுக்குள்ளே வந்து வர கரண்ட்டை தான் வந்து எடுத்து பண்ணணுன்னா நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுவோம் இதில் வரதாமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி வோல்டேஜ் அந்த ஏசியை டிசியாக ரெக்டிஃபை பண்ணி கன்வெர்ட்டர் மூலமாக அதை கன்வெர்ட் பண்ணி தான் வந்து டிசியாக மாற்றி நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது இது எப்படிலாம் ஒர்க் பண்ண போதும் பற்றி பார்க்கலாம் இதை வந்து ரெக்டிஃபைங் சிஸ்டம் இந்த பேக் சைடில் தான் ரெக்டிஃபைங் சிஸ்டம் இதை வந்து ஆல்டர்னேட்டர் ஃபுல் சைஸ் இது வந்து ஃப்ரண்ட் ஹவுசிங் டோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேக் ஹவுசிங் டோர் இந்த டோர் வந்து ஹவுசிங் டோர்னு சொல்கிறாங்க ரெண்டு டோர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இது வந்து என்னென்ன சொன்னது தான் இந்த ரெக்டிஃபையிங் சிஸ்டம் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுது எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுது இது வந்து ரோட்டர் மோட்டர் அந்த ஸ்டேட்டர் ரோட்டர் இதெல்லாம் முக்கியமானது இதுதான் வந்து ரோட்டர் இது ரோட்ரு ஒன்று வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து மேக்னெட்டாக இருக்கணும் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரோட்டரி சாஃப்டாக இருக்கணும் இது வந்து என்ன பண்ணால் இது ரொட்டேட் ஆனால் இது வந்து அந்த நம்ம ஆல்டர்னேட்டர்க்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி ரோட்டர் இது சுற்றிச்சுன்னா வந்து நம்மளுக்கு கரண்ட்டு கிட்டே வெளில வரும் இது பார்த்திங்கன்னா இதுதான் செட்டப் இல்லை என்னென்ன இருக்குது சொல்லிட்டா இது ஃபஸ்ட்டு புள்ளி நெக்ஸ்ட் ஹவுசிங் டோர் நெக்ஸ்ட் ரெண்டு பேரிங் ரோட்டர் ஸ்டேட்டார் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அண்ட் ரெக்டிஃபயர் ப்ரொட்டெக்ட் கேப் இதுதான் வந்து இதுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் மொத்தமே இதுதான் இதில் தான் வந்து கரண்ட் வெளில வரும்போது இதை வச்சு நம்ம அதில் எனர்ஜி ஸ்டோர் பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் மோட்டார் ஸ்டேட்டார் மோட்டார் அப்படின்னா என்ன அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வகையான இப்போ நான் சொன்ன மாதிரி பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் அரியாக இருந்தாலும் அதை ஸ்டார்ட் கீ கொடுத்தோன்னே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுறது காரணம் இதுதான் இந்த ஸ்டேட்டார் மோட்டர் தான் இந்த ஸ்டாட்டார் மோட்டர் ரொம்ப இம்பல சோலிண்டாக இதுதான் அந்த ஸ்டார்டர் மோட்டார் இந்த ஸ்டேட்டர் மோட்டரில் ஒரு கீர் சிஸ்டமாக இருக்குது இந்த கீர் சிஸ்டம் தான் வந்து கரெக்ட் டைம் இருக்குன்னா இன்ஜின் கூள் ஸ்டார்டிங் டைமில் ஸ்டார்ட் பண்ண போகுது நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா இருக்கும் தனித்தனியாகவும் பார்த்துருவோம் இந்த ஸ்டார்டர் மோட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டாக எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதியாக அமைது இது மூணுமே முக்கியமான பகுதி தான் ஆனால் அதில் இது கொஞ்சம் முக்கியமானது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் அண்ட் கியர் பாக்ஸ் கியர் செட் அதுக்குள்ளே இருக்கிற கியர் செட் நெக்ஸ்ட் சோலினைட் மோட்ரு இதில் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பற்றி இந்த ஸ்டா இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த இடத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன இதுக்குள்ளேருந்து எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம் இது எப்படி சுத்த போகுது இருந்தால் சோலி இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது இதாக இதில் ரெண்டு போல்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து என்ன பண்ண போகுதுன்னா கரண்ட் உள்ளே போக போகுது கரண்ட்டுன்னா நம்ம பேட்டரிய யூஸ் பண்ணக்கூடாது அந்த டோல் வோல் டிசி வோல்டேஜ் நம்ம உள்ள போக போகுது அது உள்ள போச்சுன்னா இதோட டைமில் இந்த புள்ளி இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கியர் மாதிரி அந்த கியர் சுற்றும் அந்த கீர் சுற்றிச்சினே வந்து என்ன ஆகும்னா நம்ம உள்ள இருக்கிற கியர் பாக்ஸ் வழியாக வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் அப் போடுவோம் உடனே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அது பைக்காக இருந்தால் செல்ஃப் மோட்டர் சொல்லுவோம் செல்ஃப் மோட்டர் அந்த சோலினாய் வாழ்வு இதுதான் தான் அந்த சோலினைட் இது தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் பைக்கில் செல்ஃப் மோட்டர் சொல்லுவோம் காரில் லாரியில் எல்லாத்துலேயுமே இருக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம செல்ஃப் மோட்டரெலாம் ஸ்டார்டாக மோட்டார்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முழுமையாக முக்கியமானது நான் சொல்லிவிட்டேன் இது உள்ளே எப்படிலாம் இருக்குது எப்படிலாம் ஒர்க் பண்ண போதுன்னு பார்த்துட்டு இந்த மூணுதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அது யாரோட வண்டியாக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி எதுவும் ஃபெயிலியர்னாலும் இது ஸ்டார்ட்டே ஆகாது இந்த மூணு பகுதியில் இது வந்து ஸ்டார்டார் மோட்டார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து ஆல்டர்னேட்டர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்து நம்ம பேட்டரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிட்ருப்போம் நிறைய இல்லை கொஞ்சமாவது தெரிஞ்சிருப்போம் என்ன அப்படி தெரிஞ்சுட்டு இது ரொம்ப முக்கியமான மூணு பகுதி இது இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த செட்டப் மூணு செட்டப்பில் எது ஒரு செட்டப் ஃபெயிலியர் ஆனாலும் அது வந்து ஸ்டார்ட்டே ஆகாது வண்டியாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது ரன் ஆகாது இது எப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும் இல்லைனா ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு வீடியோவில் இதோட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை பற்றி பார்ப்போம் நல்லா தெரிஞ்சுப்போம் எதாவது தெரிஞ்சுப்போம்